வணக்கம். கதிர் செய்திகள். புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசுவாமிக்கு தொலைக்காட்சி பெட்டி சின்னம், பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தகவல். தேவேந்திர மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம், முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நெல்லை டவுன் பிட்டாபுரத்தி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. பாளை ஜவஹர் திடலில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம், அதிமுகவை ஆதரிப்பது ஏன், சீமான் விளக்கம். கூடங்குளம் 3-4 அணு உலைகளை எதிர்த்து தேர்தலுக்கு பின் மாபெரும் போராட்டம், பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் வியனரசு அறிவிப்பு. பாளை சதக்கத்துல்லா கல்லூரியில் விழிப்புணர்வு முகாம், புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பது எப்படி, விளக்க உரைகள். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசுவாமிக்கு தொலைக்காட்சி பெட்டி சின்னம், பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தகவல். புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசுவாமிக்கு தொலைக்காட்சி பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தகவல் தெரிவித்தார். தென்காசி தொகுதியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளரும் அக்கட்சியின் தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசுவாமிக்கு தொலைக்காட்சி பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக நெல்லையில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். பேட்டியின் போது முன்னாள் அமைச்சர் டி பி எம் மைதீன்கான் மற்றும் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் நான் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், தளபதி மு க ஸ்டாலின் ஆகியோரால் இந்த தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். புதிய தமிழகம் கட்சி தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்டு கடந்த 16 ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டிருக்கிறது. 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டப்பிடாரத்தில் நானும் நிலக்கோட்டையிலும் நாங்கள் 2 பேர் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டோம். எனவே அதே தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தை தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலும் எனக்கு ஒதுக்கிடுமாறு தேர்தல் ஆணையத்தையும் அணுகினேன். அதேபோல சென்னை உயர்நீதிமன்றத்தையும் அணுகினோம். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி உமா மகேஸ்வரி அவர்கள் எங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். தேவேந்திர மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம், முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேவேந்திர மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நெல்லையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நெல்லை சகுந்தலா ஹோட்டலில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சாது சுந்தர் சிங் தலைமை வகித்தார். மாநில பொருளாளர் சீனிவாசன், மாநில நிர்வாகக்குழு தலைவர் அகிலன் தேவேந்திரன் முன்னிலை வகித்தார். நெல்லை மாவட்ட செயலாளர் படைப்பை பாலா வரவேற்புரை ஆற்றினார். அக்கட்சியின் நிறுவனத் தலைவர் நாஞ்சை சே ரவி தேவேந்திரன் சிறப்புரை ஆற்றினார். தூத்துக்குடி மாவட்ட தலைவர் கரண் நன்றியுரை ஆற்றினார். சட்டமேதை அம்பேத்கர் படத்தை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வைக்க வேண்டும் என்றும், தியாகி இம்மானுவேல் சேகரன் பிறந்தநாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்றும், நெல்லை வண்ணார்பேட்டையில் கிழக்கு மேற்காக மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்றும் பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தேவேந்திரர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த செயற்குழு கூட்டத்திலே வருகின்ற 14ஆம் தேதி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் விழாவும் மற்றும் 16ஆம் தேதி இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகி சுந்தரலிங்கனருடைய பிறந்தநாள் விழாவும் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலே தேவேந்திரர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், தேவேந்திரர் மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கைகளை ஏற்று எந்த அரசியல் கட்சி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றதோ அப்படிப்பட்ட அரசியல் கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கலாம் என்று ஒரு நோக்கத்தோடு இன்றைய தினம் நாங்கள் செயற்குழு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கலந்து ஆய்வு செய்து தேர்தலுடைய கூட்டணிக்கு செல்லவா வேண்டாமா என்ற தீர்மானத்தை எங்களது கூட்டத்தின் முடிவிலே நாங்கள் அறிவிப்போம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லை டவுன் பிட்டாபுரத்தி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம்,
திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நெல்லை டவுன் பகுதியில் அமைந்துள்ள புட்டாரத்தி என்று அழைக்கப்படும் பிட்டாபுரத்தி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். குழந்தைகளுக்கு பயம் பீதி போன்றவற்றால் உடல்நல குறைவு ஏற்பட்டால் டவுன் பிட்டாபுரத்தி அம்மன் கோவிலில் தண்ணீர் தெளித்தால் சரியாகிவிடும் என்பது திருநெல்வேலி வட்டார தாய்மார்களிடம் நீண்டகாலமாக இருந்து வரும் நம்பிக்கை. இதனால் பெரும் பிரசித்தி பெற்றுள்ள பிட்டாபுரத்தி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழா கடந்த 8ஆம் தேதி மகா கணபதி பூஜையுடன் தொடங்கியது. பின்னர் கோ பூஜை, கஜ பூஜை, தனலட்சுமி பூஜை, நவகிரக ஹோமம் என பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. April 9ஆம் தேதி காலை 8 மணிக்கு கும்பம் எழுந்தருளுதலும் 9:18 மணிக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாளை ஜவஹர் திடலில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம், அதிமுகவை ஆதரிப்பது ஏன், சீமான் விளக்கம். பாளை ஜவஹர் திடலில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு அதிமுகவை ஆதரிப்பது ஏன் என்று விளக்கம் அளித்தார். இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தென்மண்டல பொறுப்பாளர் சிவக்குமார் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு நபர் மேடைக்கு அருகில் வந்து இடையூறு செய்தார். இதனால் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. விடுங்க உறவுகளே, என் அன்பான உறவுகளே, காவல்துறை அன்பான காவல்துறை பார்த்துக் கொள்ளட்டும், நாம் தமிழர் உறவுகள் விரைவில் கொள்ளுங்கள். பின்னர் காவல்துறையினர் அங்கு வந்து சலசலப்பு ஏற்படுத்திய நபரை அப்புறப்படுத்திய பின் கூட்டம் தொடர்ந்து அமைதியாக நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தை கதிர் டிவி நேரடி ஒளிபரப்பு செய்தது. இதனை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டுகளித்துள்ளனர். ஜெயலலிதா அரசில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு படிக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டது. ஆகையினாலே அந்த வகையிலே நான் குறிப்பிட விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன், மக்களுக்கு என்ன பிரச்சனைனு மனசில் இருந்து பேசாத நீ என்ன தலைவன், என்ன தலைவன் நீ? கருணாநிதி மகன் என்பதை தவிர அவருக்கு என்ன தகுதி இருக்குது? நீ கங்காறு குட்டி, கருணாநிதி வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. நாங்கள் புலிக்குட்டிகள், தனியாக விட்டால் வேட்டையாடி வருவோம். கூடங்குளம் 3-4வது அணு உலைகளை எதிர்த்து தேர்தலுக்கு பின் மாபெரும் போராட்டம், பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் வியனரசு அறிவிப்பு. கூடன்குளம் 3வது-4வது அணு உலைகளை எதிர்த்து தேர்தலுக்கு பின் போராட்டம் நடத்தப்படும் என பாமகவின் மாநில துணை பொதுச் செயலாளர் வியனரசு தெரிவித்தார். நெல்லை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட திரு வியனரசு, தேர்தலுக்கு பிறகு பாமக, தேமுதிக மற்றும் மதிமுக ஆகிய 3 கட்சிகளும் இணைந்து கூடன்குளத்தில் நிறுவப்பட இருக்கும் 3வது-4வது அணு உலைகளை எதிர்த்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் பாமகவில் இருந்து விலகி அதிமுகவில் சிலர் இணையப் போவதாக வெளிவந்த தகவல்கள் பொய்யானவை என்றும் கண்டனம் செய்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பிலே மாபெரும் தேர்தல் பொதுக்கூட்டம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அந்த கூட்டத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக எங்களுடைய கட்சியிலிருந்தும் மாநில மாவட்ட பொறுப்புகளிலிருந்து பலர் விலகி மேடையில் ஏறி அதிமுகவில் சேரப்போவதாக மாவட்ட அஇஅதிமுகவினர் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அறிவித்த மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரும் விலகிச் சென்று அதிமுகவில் சேரவில்லை. அப்படி போலியாக பொய்யாக யாராவது நான் மாவட்ட பொறுப்பாளர் அல்லது மாநில பொறுப்பாளர் என்று சொல்லி அந்த மேடையில் ஏறி முதலமைச்சர் முன்னிலையில் இருந்த கட்சியில் சேர்ந்து அறிவிப்பு செய்தால் அவர்கள் மீது சட்டப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு தொடுக்கப்படும். பாழை சதக்கத்துல்லா கல்லூரியில் விழிப்புணர்வு முகாம், புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பது எப்படி, விளக்க உரைகள். பாழை சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியில் வாக்குப்பதிவு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் மற்றும் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி இளைஞர் நலத்துறை இணைந்து நடத்திய இளம் புது வாக்காளர்களுக்கான வாக்குப்பதிவு பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. ரோட்டரி தலைவர் பி துரைக்குமார் வரவேற்புரை ஆற்றினார். வருவாய் கோட்டாட்சியர் க சீனிவாசன் தலைமை வகித்தார். கல்லூரி முதல்வர் முகமது சாதிக் முன்னிலை வகித்தார். நெல்லை மாநகராட்சியின் உதவி ஆணையாளர் பெருமாள்,
பாளை வட்டாட்சியர் சுவர்ணகோமதி நாயகம் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். ரொட்டேரியன் ஏ பாலசுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். ரோட்டரி செயலாளர் ஜெயராமன் நன்றி உரை ஆற்றினார். ரோட்டரி தலைவர் துரைக்குமார் மற்றும் செயலாளர் ஜெயராமன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்தினை சதக்கல்லூரியின் இளைஞ நலத்துறை ஒருங்கிணைப்பாளர் மகாதேவன் சிறப்பாக தொகுத்து வழங்கினார். உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.